பீர்க்கங்காயை தோல் சேவி இந்த மாதிரி துண்டு துண்டாக அரிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம தோலை சமைக்கிறோம், அதனால் அதை அப்போவே நான் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூளில் ஊற போட்டுட்டேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டோம்னா சுத்தமாக இருக்கும். சின்ன மிளகாயாக இருக்குது, 7 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் 2 ஸ்பூன் கடலை பருப்பும் போட்டிருக்கேன். இதை நல்லா சிறக்க வறுத்துக்கணும். இஞ்சி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் தேங்காய் வதக்கிக்கிறேன். இதுலயே பீர்க்கங்காயும் போட்டுக்கிறேன். இந்த பீர்க்கங்காய் நல்லா கலர், தோல் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். பீர்க்கங்காய் தோல் வதங்கிடுச்சு, புளி போட்டுக்கணும். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பில்லை, கொஞ்சம் கொத்தமல்லி. கொத்தமல்லி வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பச்சையாக கூட போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, அரைச்சிக்கிறேன். டேஸ்ட் பாருங்க, சூப்பரா இருக்கு மாமா.